Real children, when I am not a man with a mask, nobody put the person on the top. Nobody will not get out of the way. Within the toiling, the toiling, the ten, the other toiling, the toiling, the ten. Let me get to the person on the telegram. I didn't let you preach it delivered. The person that pretty was a thing with you. And the last thing preach it delivered to you, I was a very angry. Anna. எனக்கு முன்னே ஷாக் ஆயிட்டேன் அளித்திருக்கும் பேசினாலும் தப்பான ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, பேசுறதுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அழகளை பார்க்கறாங்கல்ல, ஒரு மார்க் அவங்களுக்கு ஒரு நல்ல அழகான பிசினஸ் ட்ரிக்ஸ். சினிமா போயிட்டு பாரதி ராஜா சார் அவர்கள் தன்னுடைய இயக்குனர் மறைந்த இயக்குனர் டி கே போஸ் அவர்கிட்ட அவர்தான் இவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தது ஒரு காலத்துல. அதனால அந்த ரஞ்சித் வீட்டில் வச்சுட்டு ஏண்டா ஏ போஸ் இந்த கதைக்கு நல்ல நல்ல என்ன கதை இந்த கதை அப்படின்னு சொல்லி கடைசியில அவர் நடிச்ச போறோம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு நாள் டைம் கொடுத்தாரு. எங்க போய் சார் ஒரே நாள்ல சொன்னார் கல்லுக்குள்ள சூப்பர்ரா கல்லுக்குள்ள கரெக்ட். அவர் எவ்வளவு இடம் பிடிச்சா நீ கல்லு மாதிரி இருக்க அவர் கூட ஈரம் இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா அப்படி சொன்னார். வேற பாரதி ராஜா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஒரு கேட்சியா செய்யக்கூடியது தான் இன்டர்நெட் ஆட். அதுக்கேற்றும் அது சுத்தி வரைக்கிறேன். நான் வந்து பாருங்க ஒரு முட்டா போயிட்டேன், அறிவு கிடையாது ஒன்றும் கிடையாது. ரெண்டு பக்கத்துக்கு நோட் பண்ணிட்டு வந்தேன் மருந்து ராசி அப்பாவை பத்தி பேசணும். நான் வந்து உட்கார்ந்த நேரத்துல இருந்து கலைஞர் அவர்கள் பேசியிருக்கவே தராதெல்லாம் என்னெல்லாம் எழுதியிருக்கணும் அப்படியே பேப்பர மெல்லமா மடிச்சு 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 பாக்கெட் உள்ள வச்சுக்கிட்டேன். இடம் இல்ல, நான் எவ்வளவு ஏதோ ஒரு வேலை எனக்கு. நான் எப்படி ராகுல் அவர்கள் அவர் பிஜேபியுடைய ஸ்பீக்கர் பெரிய விவாத மலையில வருவார். செலிபிரிட் மீட்டிங்ல என்ன பார்த்து கேட்டார், என்ன சார் உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா நான் பேசுறேன். நீங்களாம் அறிவோட பேசுவீங்க, ஒரு மணி நேரம் விஷயத்தோட பேசுவீங்க, நாங்க திராவிடம் ஒரு மணி நேரம் விஷயம் இல்லாம பேசுவோம். அது மாதிரி அது மாதிரி விஷயமே இல்லாம பேசலாம்னா இங்க முடியாது. ஏன்னா எல்லாம் ஜாம்பர வாழ்கள் உட்காந்துருக்கிறவங்க பொண்ணு ஜாம்பர வாழ்கள் மருதகாசியோட பழகி அப்போட பழகி பேசணும். நான் வந்தது காரணம் அவருடைய மகன் மருது பர்ணி அவர்கள் மேலும் அவருடைய மனைவர் அமைந்திருக்கிறார்கள். அப்படியே தெரியுமே அந்த மகன் லதாவன்னு சொல்றேன். எல்லாருமே எனக்கு பழக்கமானவர்கள் என்றதுனால நான் குடும்பத்தில் ஒருவன்றதுனால தான் வந்தேன். தையரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒரு விழா வச்சா வந்துருவேன். சொந்தமாவே நிறைய கதை தெரியும் எனக்கு. மருதகாசி பார்த்ததில்லாம பாட்டை போதா கேட்டிருக்கேன்.
And I am not a man with a mask.
நோம்பு போட்டு பேச மாட்டேனா, நோம்பு இல்லாமல் தான் வாழ்க்கை நடத்துறவர். அதாவது மருந்து முறைனா எனக்கு பிடிக்கும், மப்பதான் கூப்பிட்டு இருப்பேன். ஆனா இவ்வளவு பெரிய லெஜண்டுடைய மகன் அந்த மருந்து காசு என்ற பேர் ஊருக்கு மேடி வச்சிருக்கா இருப்பார். மருந்து அதான் வாழ வைக்கிறது. அவரை மிக இப்ப கூட சந்தோஷத்தோடு ஏன் வந்தேன்னா, நான் முதல்ல நினைச்சுக்கிட்டே வந்தேன் நூற்றாண்டு விடான்னு போட்டு பின்னாடி இருக்கிறவங்க எஸ்பி முத்துராமன் அவங்க கருத்தாக்கள் பின்னாடி அவங்கதான் இருப்பாங்க சினிமால. பட் அவங்க மதிக்க மாட்டாங்க ஜனங்க. இந்த நடிகர் வரணும் வாய்ப்புக்காக அவர் நம்மால நம்ம சித்திரத்தை உள்ள வந்து பார்த்தோம் பாருங்க. ஜே ஜே ஜேது கூட்டத்தை பார்த்தவங்கதான் நினைச்சேன். மறு துறவி என்று இன்று இருந்தால் உங்களை பாதகளாக புரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் பேசுகிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீ வரட்டும் அவ்வளவு பேர் வருமேட்டி. ஒரு பெரிய நடிகர்கிட்ட சொன்னேன், சகோதர விஜயகாந்த் கிட்ட சொன்னேன் மேடையில், சைக்காலஜி புரிஞ்சுக்க, நான் முதல்ல வரும்போது எனக்கு தான் அதிகமாக கைப்பற்றினாங்க எல்லாரும் நடிகர் ராஜாரவி. அதுக்கப்புறம் நீ வந்து போது என்ன தூக்கி சாப்பிட்டுட்ட, என்ன நீ ஹீரோ, உனக்கு ஓவரா கைப்பற்றினாங்க. அப்படி வரும் கருதி வர போறாரு பார், நீ ஆசாயிருவ. நம்ம ஜனங்க எப்படி உங்களுக்கு தெரியாதா, என்ன கருத்து கண்டாங்கன்னே தெரியாது. கை தட்டுவாங்க அவர்தான் தட்டுவாங்க, என்னன்னு தெரியாது எனக்கு. அப்புறம் நான் சொன்னேன், நம்ம பேசுறதுல நைட்டில் பேசும்போது பேர் வாங்கிக்கூட இது வந்து இதுக்கிட்டுதான் வரும். அப்படி நினைச்சுக்கிட்டு தான் நான் வரேன், நான் அப்படி நினைச்சுக்கிட்டு தான் வரேன். ஆனா இங்க வந்து பார்த்தோன்னே மலைவாசியை பார்க்க இவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்கு, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்னு அதை எடுத்து நடத்துற குடும்பத்துக்கு என்னுடைய வணக்கம். அதே நேரத்தில் அந்த மலைவாசி அவருடைய புகழ் இருக்கு பாருங்க. அப்ப அவர் ஒரு திறமையான ஒரு கவிஞராக இல்லை என்றால் இங்கே வந்திருக்க மாட்டார்கள். 100வது நாள் சொன்ன அரசியலாயிடும். எனக்கு சந்திராஷ்டமம் சொல்லிருக்கான். வரும்போதே சொன்னாங்க சந்திராஷ்டம் தான் இன்னைக்கு. நான் அவரை கிண்டல் பண்ணேன், எங்க ஜோதிடம் சொல்றவர் இருக்காரு, எனக்கு பெரிய ஜோதிடம் இருக்காரு இங்க. அதை பத்தி நான் கவலை இல்லை. நீ அவர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், ரவி இன்னைக்கு 3 நாள் ஃபுல்லா பேசிடாத. கையரசு கண்ணதாசன் அவர்களுக்கு அவர் வந்து அரசியல் மேடையெல்லாம் இருந்தார், இங்கேயும் அப்படியெல்லாம் இருந்தார். அவர் வந்து தந்தை பெரியாரையே சாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவிஞர். அவர்கிட்ட ஒரு முடியாது வச்சுக்கோங்க. அவர் எப்படி பண்ணாரோ புரட்சி தலைவர் அது மாதிரி. இப்ப தயவுசெய்து நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறதெல்லாம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் புரட்சி கவியா எழுதினவர் அவர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவராகட்டும் அண்ணன் மலைவாசி அப்பாவும் இவங்கெல்லாம் வந்து ஒரு பாட புஸ்தகம் கொண்டாங்க சார். உண்மை
தயவுசெய்து தெரியாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப போராடி பெற வேண்டிய விஷயங்கள். அதுக்காக சொல்லி கொள்கிறேன், நான் என்ன சொல்றேன், நல்லா வரீங்க, சந்தோஷமா ரசிக்கிறீங்க, ஒரு அற்புதமான ஒரு கலைஞனை நினைவு கூர்ந்து நீங்க வந்திருக்கிறீர்கள் என்னையும் சேர்த்து சொல்றேன். அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். நான் ஏன்னா ஆக்சுவலா பேச சொல்றேன், அவருடைய கவிஞருடைய பேச்ச கேட்கணும்னு தான் அப்படி ரெடியா இருக்கேன். எனக்கு தெரியும் எஸ்பி முத்துராமலை பாருங்க, அவரு டைரக்டர், அவர் வந்து எப்படி இருந்தாலும் குறுகிய ஒரு ஒரு 80 பக்கம் நோட்ல ரிப்பீட் வருவார். அவர் அவ்வளவு டீட்டெயில்ஸ் சொல்லுவாருங்க, வேற எவனுமே கிடையாதுங்க டீட்டெயில் தெரிஞ்சு இப்ப ஆளுங்க. அவர் ஒருத்தருமே இருக்காரு, நான் எல்லா கமிஷனையும் பாக்குறேன். அவர் எப்படியோ சொல்லுவார், நான் ஒரு 10 பக்கம் எழுதி கொண்டு வந்தேன், ஆனால் நேரம் இல்லை என்ற காரணத்தில் ஒரு பக்கம் படிக்கிறேன். அப்பவே அதுவே ஒரு பக்கம்னா 10 பக்கத்தை திரட்டினார்னு மூணு நமக்கு என்ன ஆகிறது? அவ்வளவு டீட்டெயில்ஸ் வச்சிருப்பார். அண்ட் ஒரு நான் பார்த்த ஒரு இயக்குனர், நன்றி உள்ள ஒரு இயக்குனர் அவர். இன்னைக்கும் என்னுடைய குடும்பமாக அவர் கருதுவது ஏவிஎம்ஐ மட்டும்தான், அந்த காம்பவுண்டை மட்டும்தானே தவிர வேற எதையுமே கிடையாது. அதனால எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்வர்ஸ். என்னோட திமிர் பிடிச்ச ஒரு கவிதை நான் சொன்னேன், அவர் என்னோட திமிர் பிடிச்ச ஒரு ஸ்டார்வர்ங்க. அவர் கதையில நான் நிறைய பேசியிருக்கோம், அதனால சொல்றேன். நல்ல மனிதர்கள். அதே மாதிரி என்ன மோகன் இருக்காரு பாருங்க, அவர் மாதிரி ஒரு உழைப்புதான் அவருக்கு வெற்றி, வேற எதுவுமே கிடையாது. அது அவருக்கு பாருங்க, அவருக்கும் ஒரு பிள்ளைங்க ரூபத்தில் வந்துருச்சு வெற்றி. ஆக இது எல்லாமே வாரிசு நடத்துற விஷயங்கள். இப்ப நான் வந்திருக்கேன், அண்ணாதுரை வந்திருக்கேன், இந்த பக்கம் மருந்து கொள்கை விழாவில் பாஸ்கர் வந்திருக்கு. அவங்க சோமுத்தேவர் ஏ பெரிய ஆளவர், எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு, எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அவரு சோமுத்தேவர் தான், அவருடைய இதுல வந்து கால்வாசி கூட கிடையாது பாஸ்கர்ல. அவரு வீரன் எதிராளி தோத்துட்டாங்க. உண்மை எப்பவுமே வெட்டி வரும். எதுக்கு எதை சொல்றேன்னா, எந்த இதுலயும் சரி உண்மைதான் வெற்றி வரும். ஐயா வர்த்தகாசி பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. ஒரே விஷயம் என்னன்னா, அவர் ஒரு படம் எடுத்தாரு, ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னு போட்டுருக்காங்க இல்ல. அவர் ஒரு படம் எடுத்தாரு சிக்கல், அப்பவே சிக்கல் ஆயிடுச்சுன்னு பாருங்க. அவர் படம் எடுத்தவங்க இப்ப மட்டும் நடிக்கல, ஏதோ இவங்கெல்லாம் கத்துறாங்களே, ஐயோ ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கஷ்டப்படும். அடியே அப்பவே படத்தை எடுத்து வந்து நடிச்சிருக்காருங்க, இருக்கிற படம் எப்ப எடுத்தாலும் நடிக்கணும்ன்றது இருக்காரு. ஆனா நான் கூட படம் எடுத்தேன், நமக்கும் நடிப்பு தான். நான் தமிழ் கட்டி இவங்க கட்டி இவங்க கட்டி அந்த கடலை தீபத்துல போகவே நடிச்சு. ஆனா ஏன்டா தீத்தேன்னு இப்ப கவலையா இருக்கு. நான் நேற்று கூட சொன்னேன், என் வீட்டு வாசு பிள்ளை 7 பேர் இருப்பாங்க, நான் கடங்காரங்க எனக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் கிடையாது, 7 பேர் எனக்கு ஒரு ரூம் சரியில்லை, நீங்க வரல. அவர் உடம்பு சொல்லணும், இவங்களும் கோவிலில் கும்பிடுறோம், தேங்காய் உடைக்கிறவன் கும்பிடுறேன், நான் நல்லா இருந்தேன், நான் நல்லா தானே இவனுக்கு கடன் வரும். அதனாலதான் சொல்ல அப்ப நினைச்சேன், ஆஹா அவர் கடனாயிருந்த பிறகுதான் கூட வச்சுக்கணும் நம்ம. அப்ப கடைக்காரன் கூடவே இருக்கணும்னா படம் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. ஆனா இப்பெல்லாம் அப்படின்னா
படையெடுக்கும்போதே தெரிஞ்சுக்கோது இது முடியுமா முடியாதா. இப்பெல்லாம் வந்து ஒரு ஷோல ஒரு ஹீரோ மாறிடுறான் இல்லையா சினிமாவில். இப்ப பாருங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்ச மனோஜி அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்ச எப்படிலாம் அவர் சிரமப்பட்டு அவர் கூட வந்து எல்லாருமே அவருக்கு வந்து உதவி செஞ்சு அவினாசி அவர்கள் ஒரு கூடவே இருந்தவர் ஒன்று சொல்லிட்டார், ஒரு தவறான வார்த்தையை சொல்லிட்டார். இப்படி அவருடைய சகோதரர் எழுதியிருக்கார், எங்க அப்பா இப்படி கிடையாது, எங்க சகோதரர் என்னுடைய அண்ணன் இப்படி கிடையாது, இவர் தவறாக எழுதுகிறார் சொல்லி அதுக்கு ஒரு நல்ல ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தலைவாளர்களுக்கு எல்லாரையும் பார்த்துருக்காரு ஐயா மருதகாசியப்பா. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு சொல்லித்தர நல்லா கைப்பற்றுறீங்க, ரசிக்கிறீங்க, பெரிய அறிவாளிங்க நீங்க. நான் ஒரு சாதாரணமான நான் பெரிய நடிகனா அதெல்லாம் மனதிலே ஏறக்கூடாது, ஏறிச்சுன்னா க்ளோஸ் பண்ணேன். நான் வந்து ஒரு இந்த பழக்கறிஞருக்கு படித்தவன் நான், அவ்வளோதான். அது வரும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல. அவங்க கேட்டாங்க நீ வந்து பார் கவுன்சில் மெம்பர் ஆகிறியா விடுறான்னு கேட்டாங்க. இல்லை நான் வெறும் பார்ல மெம்பர் ஆகிறேன், இங்கே வந்துட்டேன். ஒருவேளை மருதகாசியப்பா என் பேச்சை ரசிச்சிருப்பார். ஏன்னா அவரு புரட்சி கருத்துக்கள், அவரு புரட்சி கருத்துக்கள் தான், விளையாட்டு இல்ல. காதல் பாட்டு மட்டுமல்ல புரட்சி கருத்துக்கள். இப்ப வரும்போது கூட சொன்னாங்க விவசாயத்தை பத்தி அதிகமாக பாடியாகும் மனிதன் ஐயா மருதகாசியப்பா. நான் சத்தியமா சொல்ற இத்தனை வருஷமா இந்த பரது பொருளுக்கு முன்னே தாங்கி சொல்லணும். இந்த விவசாயி விவசாயின்னு ஒரு பாட்டு பாடுவார் புரட்சி தலைவர். அந்த அளவுக்கு எப்படி அமைஞ்சது புரட்சி தலைவர் மட்டும் எப்படி பாட்டு அமைது, அவர் என்ன வேலை வாங்கியிருந்தாலும். அதாவது அந்த மனுஷன் எவ்வளவு சிரமப்பட்டு கடைசியில பறக்கலாம் கொடியின்னு ஒண்ணு பாடிட்டு கடைசியில பறக்க வேண்டும் மண்ண கொடியின்னு முடிக்கும் போது எப்படி இருக்கக்கூடிய பாட்டு அப்படியெல்லாம் வளர்த்தா இல்லையா சிறவலை சொல்லிட்டு அதுல தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார் புரட்சி தலைவருக்கும் வச்சுக்கணும். அவருடைய நல்ல மனசுக்காக இந்த மனுஷன் நான் ஏழு கதையை சொல்றேன்னா மக்களுக்கு இது வந்து ஒரு முடிவுரையா இருக்கும்போது எப்பவுமே இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இருக்கிற நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு கதையை சொல்றேன், ஏன்னா எந்த நேரத்தில் எதோ எந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு தெரியல, புரியுதா? அது இந்த தேர்தலா அந்த தேர்தலும் தேடி பிடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுது. நான் எதுக்காக சொல்றேன்னா கவிஞர் பேரமத்தில் வந்திருக்காரு, அவரு என்ன மாதிரிதான் தமிழ் கவி பேரரசு அறிவியல் பேருமாவ அவரும் பிரச்சனை நானும் பிரச்சனை. நான் வைரமுத்தவர்கள் பெரிய தெல்ல தெளிவான நீரோடையாக பேசக்கூடியவர். அவர் பேசுறதுல உள்ளார்த்த எதாவது வச்சு கிச்சு தொல்ல பண்ணதான் உண்டு. ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் தான், எதோரும் சொல்லி தட்டி விடுற போல பார்த்துக்குவோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த இனம் அப்படி நான் வைரமுத்தவர்களை வந்து வருகிறேன் வரவேற்பு இவரையும் கதை முடிச்சுக்கிறேன். அவர் முக்கியமானவங்களாம் வந்துட்டாங்க சொல்ல இந்த விஜயகாந்த் ரஜினிகாந்த் கதை அது. இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து செகண்ட் தான், இந்த இடத்துக்கு அவங்களதான் ஃபர்ஸ்ட். கவிஞர் அவர்கள் இந்த கவிஞர் அவர்கள் இவங்களாம் தான் பழைய சூடான் வந்திருக்காரு, இவங்களாம் தான் ஃபர்ஸ்ட். இந்த 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 கோதாவில் அவங்க தான் ஃபைட் பண்ணலாம், நம்ம பண்ணக்கூடாது, வேடிக்கை தான் பார்க்கணும். நம்ம அது தெரியாம ஏற்றி விட்டாங்க. இருந்தாலும் விஷயத்தை சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டேன். செய்தி திருட வேணும்னு நினைச்சான், எனக்கு தெரியும் கிட்ட நாய் இருக்கேன்னு. பிஸ்கட் பாக்கெட் எடுத்து கையில் எடுத்துக்கிட்டான், உள்ள குதிச்சான், நாய் படுத்திருக்கு, தொலைக்கவே இல்லை. நான் பார்த்தான் சே என்ன இருந்தாலும் இந்த நாய் தொலைக்க வேணாமா, உங்களுக்கே படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி போனான். பார்த்தான் சரி இவங்க தொலைக்கலையே, ரெண்டு பிஸ்கெட்டை போட்டான்.
There are so many good qualities for Marudu Bharani. I am a Tamarajan. 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 I am a